Praise the Lord. புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7:13-15. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். என அன்பான சகோதர சகோதரிகளே, நீ அழாதே. கர்த்தர் உன்மேல் மனதுருகி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. என அன்பானவர்களே, இனி நீ அழாதே என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். 12 பார்க்கிறோம், அந்த விதவிக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். இனி அவன்தான் தனக்கு எல்லாமே என்று ஆசையாய் அன்பாய் அவனை வளர்த்து வந்தாள். கணவன் இல்லாத எனக்கு என் மகன் எனக்கு துணையாயிருப்பான், என் வயதான காலத்தில் என்னை பார்த்து கொள்வான் என்று எண்ணினாள். ஆனால் ஒரு நாள் அவன் திடீரென்று மரிக்கவே அந்த விதவை தாய் உடைந்து போனாள், நம்பிக்கையற்று போனாள். எனக்கென்று யாருமே இல்லையே என்று கண்ணீரோடு அழ ஆரம்பித்தாள். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நேரத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை பார்த்தார். அந்த விதவியின் சூழ்நிலையை கண்டார். தன் பிள்ளைக்காக கண்ணீரோடு கதறி அழுகிற அந்த தாயாரை பார்த்து இயேசு மனதுருகினார். நீ அழாதே என்று சொல்லி மரித்தவனை உயிரோடு எழுப்பி அந்த விதவியின் கண்ணீரை துடைத்தார். எனக்கு அன்பானவர்களே, நீயும் கடந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம், இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நீ அழாதே, கண்ணீர் விடாதே. அவர் உன்மேல் மனதுருகி நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுத்து உன் கண்ணீர் யாவையும் துடைத்து போடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத தியானத்தின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.